நம்ம இந்த கேஸ் வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே வரும் இந்த கேஸ பேஸ் பண்ணி டூ தௌசண்ட் எயிட்ல லிட்டில் கேர்ள் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படமே வந்திருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சாமி வெல்கம் டு ஸ்பாட் டிசம்பர் பிப்டீன்த் நைன்டீன் நைன்டி செவன் பிலிடெல்பியா இங்க இருபத்தாறு வயசான லெஸ் அப்படின்ற ஒருத்தங்க இருந்தாங்க அந்த சமயம் அவங்களுக்கு பக்கமா தான் குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்த வெறும் பத்தே நாள் தான் ஆகுது அந்த குழந்தைக்கு டெல்மர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க கடைசியா பிறந்த இந்த டெல்மர் இல்லாம இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருந்திருக்காங்க இந்த டெல்மர் தான் மொத பொண்ணு இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குழந்தை பிறந்த பத்து நாள் தான் ஆகுது அப்படிங்கறதுனால ரொம்பவே ஹைஜீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லெஸ் வந்துட்டு வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்களோட வீடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு மேல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைய அவங்க வச்சிருக்காங்க அன்னைக்கு நேரமா அவங்களோட குழந்தைய தூங்க வச்சுட்டு இவங்க கீழே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த குழந்தையோடைய அப்பாவான பேட்ரோ அப்படின்றவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வெளியில ஒரு கார் வந்துட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அந்த கார் வந்துட்டு அவரோட கார் கிடையாது அவருடைய கசினான கேரலின் அப்படின்றவங்களுடைய கார் சொல்ல அன்னைக்கு இவங்களோட கசின் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனா கார் வந்துட்டு ரிப்பேர் ஆயிருது சரி நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அப்பாவான பேட்ரோ அப்படின்றவரு அந்த காரை சரி பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா காரை பண்ணிட்டு இருக்க கேரோலினுக்கு வந்துட்டு பயங்கரமா போர் அடிச்சிருக்கு சரி நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு லெஸ் கூட பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்த லெஸ் கிட்ட போயிட்டு கேரளின் பேசிட்டு இருந்து அந்த சமயம் இவங்க ரெண்டு பேருமே குழந்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கேரோலினுக்கும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு இதனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா குழந்தைங்கள பத்தி பேசிட்டு இருந்து ஒரு கட்டத்துல இவங்க பேசி பேசி போர் அடிச்சு மறுபடியும் கேரோலின் வந்துட்டு வெளியில போயிடுறாங்க வந்துட்டு சரி நம்ம மீதி இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே கரெக்ட்டா அரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் அடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஃபர்ஸ்ட் ஃபுளோர் அதாவது மேல இருந்து திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது இந்த சவுண்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒன்று டமால்னு வெடிச்ச மாதிரி இருந்திருக்கு இப்ப மணி வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்கு மேல இருக்கும் மேல இருக்கக்கூடிய விண்டோல இருந்து திடீர்னு புகையா வர ஆரம்பிக்குது இந்த சமயம் தான் தெரியுது அவங்களோட வீடு வந்துட்டு நெருப்பு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்க டக்குன்னு வீட்டுக்குள்ள பக்கத்துல இருந்து அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிகிட்டு வெளியில வந்துடுறாங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய டெல்மரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க படிக்கட்டு வேக வேகமா ஏறாங்க ஆனா வீடு ஃபுல்லா அதெல்லாம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கருப்பு புகையா இருந்தது இவங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியல ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு எது எங்க இருக்கு அப்படின்றது கூட தெரியல அந்த அளவுக்கு கருகும் இருந்துருக்கு இந்த சமயம் தான் லசு வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திருக்காங்க அந்த புகை எல்லாமே டெல்முரோட ரூம்ல இருந்தா வருது லசு வந்துட்டு எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க ஆனா அவங்களால உள்ள போகவே முடியல சரி நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேக வேகமா வெளியில வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்திட்டையுமே ஹெல்ப் கேட்கறாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க சுத்தி இருந்த நெய்பர்ஸ் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்தவங்க எல்லாருமே ஓடி வராங்க அப்ப இவங்களுடைய நேபரோட ஒரு பையன் வந்துட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கக்கூடிய அந்த குழந்தைய காப்பாத்தலாம் அப்படின்னு போயிருக்கான் அந்த பையன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி இருந்திருக்கான் நாங்க சுத்தி கருப்பு புகையா இருந்ததுனால அவனால ஒண்ணுமே பண்ண முடியல அதுவும் போக வீடு வந்துட்டு ரொம்ப பயங்கரமா பத்தி எரிய ஆரம்பிக்குது இந்த சமயம் இவங்களுக்கு மேல இருந்து குழந்தை அழுகுற மாதிரியான ஒரு சத்தம் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே எல்லாருமே ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா நெருப்பு அணைக்கிறாங்க உள்ளே போன இவங்க ஒரு இடம் உடாம தேடுறாங்க இந்த மொத்த வீட்டுலயுமே டெல்மர் இருந்த அந்த ரூம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா பத்திக்கிட்டு இருந்திருக்கு இந்த தீயணைப்பு வீரர்கள் அந்த ரூம் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க மொத்த வீட்டையுமே தேடி பாக்குறாங்க ஆனா லஸ்க்கு கிடைச்சது என்னமோ பேட் நியூஸ் மட்டும்தான் உள்ளே போன இவங்க எங்கேயாச்சும் குழந்தை கிடக்குதா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா தேடி பார்த்திருக்காங்க ஆனா இவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே மனித சாம்பல் மட்டும்தான் டெல்மர் முழுசா கருகி இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த இவங்க அம்மா லஸ்கிட்ட அவங்க சொல்றாங்க சொல்ல போனா அங்க குழந்தை இருந்ததுக்கான ட்ரேஸே இல்லாத அளவுக்கு பயங்கரமா எரிஞ்சு போயிருக்கு ஆனா லெஸ் வந்துட்டு இந்த விஷயத்தை ஏத்துக்கவே இல்லை என்னோட பொண்ணு டெல்மர் வந்துட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி மேல எல்லாம் போய் பாத்துருக்காங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பொண்ணு ஒன்னும் சாக கிடையாது அவள யாரோ ஒருத்தங்க கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சுத்தி இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு அவங்க குழந்தை எரிஞ்சு போன அந்த விஷயத்த அவங்களால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அதுவும் போக அங்க வந்திருந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு லெஸ்க வந்துட்டு அடிபட்டிருக்கு அதாவது அவங்க குழந்தை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க படி ஏறினப்ப அந்த நெருப்புலாம் வந்துட்டு இவங்க மேல பட்டு இருக்கு இவங்களுக்கு கொஞ்சம் தீக்கா தீக்காயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு இப்படி இவங்களுக்கு ஏற்பட்ட தீக்காயத்தினால புகையில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாம போயிட்டு நிறைய இடத்துல மோதிக்கிட்டு இவங்களுக்கு அடியும் போட்டிருக்கு இந்த அடியினால இவங்களோட மைண்ட் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு இவங்களுடைய குழந்தை வந்துட்டு எரிஞ்சு போயிருச்சு அப்படின்ற விஷயத்த இவங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க இந்த விஷயம் வந்துட்டு லஸ்க்கு மட்டும் அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது இருந்தாலும் அந்த குடும்பத்துல இருந்தவங்க எல்லாருமே அந்த குழந்தை வந்துட்டு இறந்து போயிருச்சு அப்படின்ற உண்மையை ஏத்துக்கிட்டாங்க ஆனா லஸ் வந்துட்டு இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட ஏத்துக்கல என்னோட பொண்ணு வந்துட்டு உயிரோட தான் இருக்கா அவ இப்ப காணாம போயிட்டா எங்க இருக்கானு தெரியல அவள நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க லஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு ரொம்பவே ஆழமா நம்பிட்டு இருந்ததுனால அவங்களோட நம்பிக்கை எடுக்க வேணாம் சொல்லி அந்த குழந்தைக்கான இறுதி சடங்கு கூட அவங்க பண்ணலை சொல்லப் போனால் அந்த குழந்தைக்கான டெத் சர்ட்டிஃபிகேட் கூட அவங்க வாங்கலை இப்படி ஆறு வருஷம் போகுது ஜனவரி ட்வெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர் இவங்களோட ஃபேமிலியில் ஒரு பத்டே பார்ட்டி ஒன்னு நடக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க குடும்பத்தில் இருந்த நிறைய சொந்தக்காரங்க தூரத்து சொந்தக்காரங்க கூட வந்திருக்காங்க லெஸ் இந்த பார்ட்டியில் போயிட்டு வழக்கம் போல நிறையா பேர்த்துக்கிட்ட பேசிட்டு ஒரு இடத்துல போயிட்டு பொறுமையாக இந்த சமயமே இவங்க ஒரு ஆறு வயசு சின்ன பொண்ணு ஒண்ணு பாக்குறாங்க அந்த பொண்ணு பாக்குறதுக்கு இவங்களுக்கு எங்கயோ பார்த்த மாதிரி இருந்திருக்கு அந்த பொண்ணு பாழை வச்சு அங்கயும் இங்கயும் விளையாண்டுகிட்டே இருந்திருக்கு இப்ப லஸ் வந்துட்டு அந்த குழந்தைய பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கு அது சிரிக்கிறது கூட என்னோட முத பையன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க சரி இந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு அங்க இருந்து ஒரு சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இந்த குழந்தை யாரோட குழந்தை யார் கூட வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த ரிலேட்டிவ் வந்துட்டு லஸ் கிட்ட இது கேரள குழந்தை அப்படின்னு சொல்றாங்க உடனே லஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பொண்ணுன்னு நினைக்கிறேன் கேரலின் வந்துட்டு அன்னைக்கு என்னோட பொண்ணு தூக்கிக்கிட்டு போயிட்டேன் இவ தான் அன்னைக்கு நடந்த எல்லாத்துக்குமே காரணமா இருக்கணும் குழந்தையும் கடத்திட்டு அந்த வீட்டை நெருப்பு வச்சுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனா இந்த விஷயத்த அப்படியே வெளியில போயிட்டு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கறதுனால லஸ் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்றாங்க அந்த குழந்தையோட டிஎன்ஏ சாம்பிள வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இதை ப்ரூஃப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால லஸ் வந்துட்டு விளாண்டுட்டு இருந்த அந்த குழந்தைய பக்கத்துல கூப்பிட்டு தலையில ஏதோ டஸ்ட் இருக்குது பாரு ஏதோ கம் மாதிரி ஏதோ ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கே தெரியாம ஒரு ரெண்டு மூணு முடிய மட்டும் பிச்சு ஒரு கோட் சீஃப்ல வச்சு அவங்களோட பேக் உள்ள வச்சுக்கிறாங்க உடனே லெஸ் வந்துட்டு பென்சில் பென்சில்வேனியால் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அப்பாயின்மெண்ட் போடுறாங்க அங்கிருந்து க்ரூஸ் அப்படின்ற ஒரு ஆபிசர் கிட்ட போயிட்டு இவங்களோட தீரிய சொல்றாங்க என்னோட பொண்ணு வந்துட்டு கடத்திட்டு போயிட்டா இந்த மாதிரி பண்ணிட்டா நெருப்பு வச்சுட்டா அந்த மாதிரி முடி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது என் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க சொல்ற இந்த தீரிய எல்லாம் கேட்டு அந்த க்ரூஸ்க்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல என்ன நீங்க சொல்றீங்க ஏதோ படத்துல வர மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க குழந்தையா போது அதுவும் வெறும் பத்தே நாள் குழந்தை மட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க பாத்துட்டு அந்த ஆறு வயசு பொண்ணு வந்துட்டு என்னோட பொண்ணு கடத்திட்டு போயிட்டா நெருப்பு வச்சிடான்னு சொல்றீங்க ஏன் அப்படி நடந்துக்கறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் லஸ் வந்துட்டு இல்ல கண்டிப்பா இதுதான் உண்மை அது என்னோட பொண்ணுதான் தான் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் போராடி இருக்காங்க குரூசும் சரி நீங்க சொல்ற மாதிரி நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் ஆபீசர்ஸ்க்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் சுத்தி இருந்தவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்தது லஸ் சொன்னது எல்லாமே உண்மைதான் உண்மையாலுமே அந்த குழந்தைய கேரோலின் வந்துட்டு கடத்தி வச்சிருக்காங்க அந்த ஆறு வயசு பொண்ணுடைய டிஎன்ஏவும் லஸ் டிஎன்ஏவும் அம்மா பொண்ணுடைய டிஎன்ஏ தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு அதாவது டிசம்பர் செவன்ல இருந்து டிடெக்டிவ் கிட்ட இவங்க பேசின அன்னைக்கு வரைக்குமே இந்த ஒரு விஷயத்தை இவங்க ஆணித்தனமா நம்பிட்டு இருந்தாங்க அதுவும் அந்த பொண்ணு பார்த்த உடனே அது ஏன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி இவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான விஷயம் இது எப்படி இவங்க பண்ணாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது இதுதான் மதர்ஸ் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா நீங்க நைட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளின் வந்துட்டு வேணும்னே இந்த குழந்தையை கடத்தணும் அப்படிங்கறதுக்காகவே அவங்களோட காரை ரிப்பேர் பண்ணிட்டு வாசல்ல நிறுத்தி இருக்காங்க அந்த குழந்தையோட அப்பாவான சரி கசின் தானே வந்துட்டு உதவி பண்ணியிருக்காரு இவங்க தசை திருப்பினதுக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு லெஸ் கிட்ட இந்த மாதிரி எனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு குழந்தைய நீங்க எப்படி பாத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்துருக்காங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே பேசி முடிச்சுட்டு லெஸ் வந்துட்டு அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க அப்ப கேரலின் யாருக்குமே தெரியாம ஃபிளோர் போயிட்டு மேல இருந்து இந்த குழந்தைய வந்துட்டு கடத்திட்டு அந்த இடத்துக்கு நெருப்பு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருக்காங்க இப்படி கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு ஆலியா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த உண்மை தெரிய வந்ததுக்கு அப்புறமா கேரோலின் வந்துட்டு அந்த குழந்தைய ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கே மூணு குழந்தைங்க இருக்கு அந்த மூணு குழந்தைங்கள ஒரு பொண்ணும் இருக்கு அப்படி இருக்கிறப்ப எதனால இந்த குழந்தைய கடத்தணும் ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கூட அது கூட தப்பு தான் இருந்தாலும் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கூட கொஞ்சம் சென்சோட இருந்திருக்கும் இதுக்கப்புறம் கே கேரளின் வந்துட்டு யாரு அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி சர்ச் பண்ணி பார்த்தப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இவங்களுக்கு புதுசு இல்லை அப்படின்னு தெரியுது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேயே இவங்க அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் ஆஃபீஸில் நிறைய செக்கெல்லாம் வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காங்க நிறைய ஃப்ராட் பண்ணியிருக்காங்க சில முக்கியமான செக்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க இவங்க வந்துட்டு போன தடையும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஆஃபீஸே வந்துட்டு இவங்க எரிக்கவும் செஞ்சிருக்காங்க நல்ல வேலையை அந்த சமயம் இவங்க பத்த வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அந்த ஆபீஸ்ல இருக்க யாருக்குமே எதுவுமே ஆகல ஆனா அதுக்காக அந்த சமயம் போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இவங்களுக்கும் அதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த கேஸை பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருக்குமே வரும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரோலின் வந்துட்டு எனக்கு வீட்டிலே டெலிவரி ஆயிருச்சு இதுதான் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சுத்தி இருந்தவங்க எல்லாத்திட்டுமே காட்டினப்ப அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூட டவுட்டே வரலையா வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு திடீர்னு நான் பிரெக்னென்டா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு டெலிவரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் எப்படி அவங்க நம்பினாங்க அப்படின்னு தெரியல அதுவும் இல்லாம அந்த குழந்தையோட அப்பாவான பேட்டரை வந்துட்டு அடிக்கடி கேர்லினோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு கலந்துருக்காங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சில ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு போயிட்டு வந்ததா சொல்றாங்க இப்படி இருக்கிறப்ப கூட இவர் வந்துட்டு கேர்லின் உண்மையிலுமே பிரெக்னென்டா இருந்தாங்களா அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா அப்படின்ற எதையுமே கேட்கல சொல்ல அவரே அவரோட குழந்தைய பார்த்திருந்தும் அவரால் கண்டுபிடிக்க முடியல இந்த சமயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னொரு டவுட்டும் வருது சொல்ல போனா இந்த டவுட் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் கிடையாது சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே வருது இவங்களே தனியா இந்த வேலையை பண்ணிருக்க முடியாது அப்படின்ட்டு எப்படி இவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் அவங்களே மேல போயிட்டு குழந்தை எடுத்துக்கிட்டு நெருப்பும் பத்த வச்சுட்டு வந்திருக்க முடியும் கண்டிப்பா இவங்க கூட துணைக்கு வேற யாரோ ஒருத்தங்க இதை பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சாங்க இந்த கேள்வி வந்துட்டு கேரளின் கிட்ட கேட்டப்ப கேரளின் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த குழந்தையோட அப்பாவான பேட்ரோ தான் ஹெல்ப் பண்ணாரு அவரு இந்த குழந்தை எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு உதவுனாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பின்னாடி விசாரிச்சப்ப இவங்க சொல்றது எல்லாமே போய் வேணும்னே தான் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க கேரளின் வந்துட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்ப வச்சிருக்காங்க கேரளின் அடிக்கடி நான் பிரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்ப நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நிறைய டைம் இவங்க உண்மையாலுமே பிரெக்னென்டா இருக்கிற மாதிரி நடிக்கவும் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க கேஸோட ஸ்டார்டிங்லயே நம்ம பார்த்த மாதிரி இப்பதான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க லெஸ் கட்டின்னு சொல்லி இருப்பாங்க இந்த மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டே இருந்து இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க மேனிப்புலேட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சமயம் ஆபீசர்ஸ் பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷன் தீயணைப்பு வீரர்களும் சரி போலீஸ் ஆபீசர்ஸும் சரி உள்ள வந்து பார்த்துட்டு ஒரு சாம்பளை காட்டி அந்த குழந்தை வந்துட்டு இறந்து போயிருச்சு அதாவது சாம்பளாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா

ஜெயில் தண்டனை கிடைக்குது ஆறு வருஷம் கழிச்சு லெஸ்க்கு அவங்களோட குழந்தை வந்துட்டு கிடைக்குது அந்த ஆறு வயசு போனான டெல்மர் வந்துட்டு சைக்காலஜி படி கொஞ்சம் அடாப்ட் ஆவறதுக்கு கஷ்டப்பட்டாங்க ஏன்னா பிறந்ததுல இருந்து ஆறு வருஷம் இவங்க தான் அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுல இருந்திருக்காங்க டக்குனு இவங்களோட அம்மா வீட்டுக்கு வரவும் இவ்வளவு நாள் அவங்க பழகிட்டு இருந்த பழக்கம் எல்லாத்தையுமே அவங்க மாத்திக்கிற மாதிரி இருந்தது அவங்களுடைய பேரு கூட வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து ஆலியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருக்காங்க மறுபடியும் டெல்மர் அப்படின்னு கூப்பிடுறது அவங்களுக்கு வித்தியாசமா இருந்திருக்கு இவங்க வந்துட்டு பிரெஞ்சு தான் வந்துட்டு பேசுவாங்க ஆனா கேரளின் வந்துட்டு கூட்டு போய் வளர்த்தனப்ப அவங்க இங்கிலீஷ் பேசியிருக்காங்க இதனால இவங்களுக்கு சில லேங்குவேஜ் கன்ஃபியூஷனும் இருந்துச்சு ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மா கூட பயங்கரமா அடாப்ட் ஆயிருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க சொல்ல இவங்க நல்லாவே வளர்ந்துட்டாங்க இன்ஸ்டாகிராம்ல இப்போ போஸ்ட்லாம் எல்லாம் இருக்காங்க டூ தௌசண்ட் இவங்களுடைய கதையை இன்ஸ்பயர் பண்ணி லிட்டில் கேர்ள் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த கேஸை பாக்குறப்ப உண்மையாலுமே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க இதை பத்தி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம்